ரொம்ப ஹாட்டா இருக்கு. எனக்காக நீங்க என்ன செய்வீங்களே, என்ன வேணாலும் செய்வீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா செய்வீங்க. நீ அறிக்கை விடு. எனக்காக முக்கியமான விஷயத்தை பேசிட்டு போனான்னு கன்னியாகுமரிக்கு வராறா, அதுக்காக தான் அறிக்கை உண்ணும். வாழ்த்தா வாழ்த்து வாழ்த்தா. தேர்தல் விதிமுறைகள் வந்து அமலில் இருக்கு, இப்போ வரலாமா அவரு? அது கண்டிச்சு ஏதாவது அறிக்கை உண்ணும் தலைவர். விடுங்க, நான் சொல்கிறேன், அதை எழுதிக்க எழுதிக்க. தமிழகத்தில் போதைப்பொருள் அதிகமாக இருக்கிறது. எங்கள் கட்சிக்காரங்களும் ரெண்டு பேர் மாட்டியிருக்காங்க, சூரியன்லையும் ரெண்டு பேர் மாட்டிருக்காங்க, ரெண்டும் ஒன்றா இருக்கு. கண்டிச்சு அறிக்கை வேணாம்ப்பா. எதிர்குழுன்னு முடிவு பண்ணியிருந்தா நான் வந்து ராமர் கோயிலுக்கு வந்து வரமாட்டேன்னு சொல்லியிருப்பேன்ல, ஸ்ட்ரிக்டா மூட்டு வழின்னு எதுக்கு சொன்னேன்? அது அப்புறமா பார்த்துக்கலாம். ஆஹா, எதிர்க்கிறோம், பயங்கரமா எதிர்க்கிறோம். நம்மளை விட யாருமே அவங்களை எதிர்க்க மாட்டாங்க. சரி தலைவரே, அதையாவது விடுங்க. பாருங்க, அந்த மலை நம்ம அம்மாவை பத்தி எதுதோ பேசிக்கிட்டே இருக்காரு. இந்த துவான்றாரு, அது இதுன்றாரு. கண்டன அறிக்கை விடுங்க, அதுக்காவது கண்டன அறிக்கை விடுங்க. என்ன என்ன சொன்னாரு? இப்ப நம்ம அம்மா வந்து ராமர் கோயிலுக்கு ஆதரவு கொடுத்துருப்பாங்களா, இந்நேரம் இருந்திருந்தா அவங்க ஒரு இந்துத்துவாவும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு தலைவர், இதெல்லாம் கேட்கும் போது. ஆமா தலைவர், நீங்க கோவம் வருது. எனக்காக நீங்க என்ன செய்வீங்களே, என்ன வேணாலும் செய்வீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா செய்வீங்க. நீ அறிக்கை விடு. நானா? ஆமா சார். வேற என்ன சமாச்சாரம்? இந்த அக்கா, முன்னாள் ஆளுநர் அக்கா. ஆமா, அவங்களும் இந்த மாதிரி தான் பேசியிருக்காங்க. இதே மாதிரியா? இதே மாதிரி பேசியிருக்காங்க. அம்மாவை பத்தியவா? ஆமாங்க, அதுக்காவது அறிக்கை விடுங்க. எனக்காக நீ என்ன வேணாலும் செய்வியா? கண்டிப்பா பண்ணுவோம் தலைவர். அப்ப நீ அறிக்கை விடுப்ப. தலைவர், அப்ப நீங்க என்ன தலைவர் பண்ணுவீங்க? நான் இன்னொன்னு யோசிச்சிருக்கேன். என்னது? மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கணும். நம்ம ஆட்சியிலும் பாதி நிறுத்திட்டோம் வேற, இப்ப கொடுக்கவும் மாட்டாங்க. டேபு தரேன்னா டேபும் தர மாட்டாங்க. எதையாவது கொடுக்கணும்ல, அட்லீஸ்ட் எதையாவது நான் கேட்கறேன்ல. தலைவரே, நான் ஒன்று சொல்லட்டுமா? உங்களுக்கு அந்த அரிய வகை நோய் இருக்குன்னு நினைக்கிறேன் தலைவரே. இந்த ஃபகத் ஃபாசலுக்கு வந்தது இல்ல, ஃபாஃபா அவருக்கு வந்ததே, இந்த ADHDயோ இல்லை ஏதோ சொல்லுவாங்க அந்த நோயின்னு நினைக்கிறேன் தலைவரே. ஏன்னா இந்த நோய் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா அதை கண்டுக்கவே மாட்டாங்க, அதை கேட்கவே மாட்டாங்க, அதுபடி நடக்க மாட்டாங்க. யாராவது ஏதாவது சொன்னா அதை கேட்கவே மாட்டாங்க, ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ்டாவே இருக்க மாட்டாங்க. இப்ப ஏதாவது சொன்னா அடிக்கடி மறந்துடுவாங்க. ஆர்கனைஸ்டாவே இருக்க மாட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு, ஒரு ஒரு நாளைக்கு என்னென்ன பண்ணணும் நம்மன்றதே ஒழுங்கா பண்ணாம மறந்துடுவாங்க. ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் ஒண்ணு இருக்கு. என்ன நல்ல விஷயம்? ஏதாவது ஒரு விஷயத்த புடிச்சிட்டா அத சூப்பரா பண்ணுவாங்க. அப்படியா? என்ன விஷயம், என்ன பண்ணிருக்கேன்? அப்படி காலி பண்றது? எனக்கு நோயெல்லாம் ஒண்ணும் இல்ல. போங்க. அடுத்த முதலமைச்சர் இவர்தான், மலைதான் அடுத்த முதலமைச்சர், அடுத்த பிரதமர் நம்ம ஜி தான். அடுத்த மூன்றாவது முறையாக ஜி பிரதமராக வர வேண்டும் என்பதற்காக தான் நான் இப்படி உட்கார்ந்திருக்கிறேன். அடுத்த முதலமைச்சர் மலை, அடுத்த பிரதமர் நம்ம ஜி தான். நம்ம கட்சி என்றும் வாழணும். அடுத்த முதலமைச்சர் மலைதான், அடுத்து நம்ம முதலமைச்சர் மலைதான், அடுத்த பிரதமர் ஜி தான். என்ன காசு போடணும்?
இருங்கடா அடுத்து வருவீங்கல்ல புடிச்சுக்கிறேன். எவ்வளோ நேரம் தான் கத்திக்கிட்டே இருக்கிறது, தொண்டெல்லாம் வறண்டு போகுது. அடுத்த முதலமைச்சர் மலைதான். காசு போட்டு போ, உட்காந்துருக்கல. காசா? எது காசு? ஏதோ உடம்பு சரியில்லை அவருக்கு. இதெல்லாம் இல்ல. அதுலயா ஏதோ வேண்டுதலாமா? அதெல்லாம் இல்ல. ஓ, காணா போயிட்டாரா? தேடுறது காசு இல்லையா? அதெல்லாம் எதுவும் இல்ல. அடுத்த முதலமைச்சரா மலை தான் வர போறாரு, அதனால இங்க உட்காந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கேன். ஏங்க, அடுத்த முதலமைச்சரா அவர் வரதுக்கும் இங்க நீங்க வந்து பிச்சை எடுக்கிறதுக்கு என்னங்க சம்பந்தம்? கொஞ்சம் மிரட்டினாலே பயப்படுறான். பெரிய அம்மாஞ்சியா இருப்பான் போல. பக்கத்துல தொடக்கி வச்சுப்போம். ஏ தம்பி, தம்பி இங்க வா, சீக்கிரமா. காசு போட்டமா? இதுக்கு மேல காசு இல்ல. காசு போட்டுட்ட உன் குடும்பமே வந்து நாசமா போக போகுது, எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கு பரிகாரமா என்ன பண்றேன்னா, இங்க பின்னாடியே நில்லு, சரியாயிடலாம். என்னமா இப்பெல்லாம் பயமுத்துற நீனு? நில்லு நில்லு, குடும்பம் முக்கியமா இல்லையா? நில்லு. என் அப்பனே முருகா, முருகா. என்ன, உலகத்திலேயே பெரிய கட்சி, அதிக நிதி வச்சிருக்கேன்னா, இங்க கோயிலில் உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க போட்டோ வச்சு. ஒரு தேர்தலையே இவ்வளவு மோசமாயிட்டாங்களா என்ன? எடுக்கட்டும். இந்தா இங்க வா. என்ன என்ன அது? பிச்சை எடுக்கிறல, அதான் காசு என்னால் முடிஞ்சது கொடுத்த 5 ரூபா. அவ்வளோ ஆயிடுச்சா? இப்படிதான் போட்டு போவியா? ஏன், 10 வருஷமா நீங்க எப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குங்களா? அது மாதிரி நினைச்சது கொடுத்தேன். என்ன பேசாதயா? ஏன் ரொம்ப மோசமானவங்க? ஏன், இன்னும் இன்னொரு அம்மன் உருவாக்கிட்டீங்களா? என்ன அம்மனா? அம்மன்றியா? அதான் நானே ஒரு மணி நேரமா நின்றுட்டு இருக்கேன். நீங்க யாராருன்னா எனக்கு என்னையா? நான்லாம் அதெல்லாம் சாமி இருக்கிய கும்பிட போறேன். வெளியுடைய பத்தி தெரியாம பேசிக்கிட்டு இருக்கேன். அதை செஞ்சாங்க பாரு, பாத்துட்டு பேசுப்பா. நீ ஏ என்றா பேசிக்கிட்டு இருக்க? யார பத்தி நீ தப்பா பேசிட்டு இருக்க? அது யாருன்னு தெரியுமா? இங்க மலைடா. மலைய பத்தி நீ தப்பா பேசுனா அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? கண்டன அறிக்கை விடுறவங்கள பாத்திருப்ப, ஷோ காட்டுறவங்கள பாத்திருப்ப. நாங்களா அப்படி கிடையாது. சூரஹாசம் ஹாசம் கேள்விப்பட்டிருக்கியா? அந்த மாதிரி பண்ணிவிடுவோம், அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். சும்மா இங்க ஷோ காமிச்சுக்கிட்டு இருக்க? யார கேட்டு நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? பயம் இல்லையா உங்களுக்கு? எங்களை பத்தி தெரியுமா உனக்கு? ஒரே ஒரு டவுட், கட்சிக்குள்ள ரவுடி ஆயிட்டு உள்ள வராங்களா, இல்ல உள்ள வந்துட்டு ரவுடி ஆகுறாங்களா? அது எனக்கு தெரியாது. நீ புடிச்சு கோத்து விடாது, அது எனக்கு தெரியாது. சரி சரி, ஓரா பேசாத. பெரிய அமௌண்டா போட்டு போ, நிதி போட்டு போடு, போடு போடு. கட்சிக்குள்ளதான்ப்பா, நான் தான் கடவுளுங்கிறாங்க. இல்லைன்னா இவங்க கடவுள்கிட்ட வந்து உட்காந்து பிச்சை வேணுமானு பண்ணிட்டு இருக்காங்க. சரி சரி, பேசாத, போட்டு போ. அப்புறமா போலாமா? நம்ம வெயில் ரொம்ப ஹாட்டாக இருக்கு. இப்போ நான் ஹாட்டுக்காக தண்ணி ஊற்றலை, ரொம்ப ஹீட்டாக இருக்கு, அதுக்காக நான் தண்ணி ஊற்றலை. நான் எதுக்கு தண்ணி ஊற்றுனேன்னா, எல்லாரும் தலைமுழுகிறேன். எதிர்கட்சி இல்லை, எதிர்கட்சியில் இருக்கிறவங்களே தலைமுழுகிறேன். என் கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களே தலைமுழுகிறேன் நான். அது மட்டும் இல்லாமல், நான் எப்போல்லாம் தண்ணி தலையில் ஊற்றுறனோ அப்போல்லாம் பொய் சொல்ல போகிறேன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கோங்க, புரியுதா? இந்த தடவை தேர்தலில் நம்ம தான் ஜெயிக்கிறோம், புரியுதா? நம்ம தான் ஜெயிக்கிறோம், ஓகே? அது மட்டும் இல்லாமல், 4ஆம் தேதியோட அந்த ஜிக்கு குட் பாய், அந்த கட்சிக்கும் குட் பாய், எல்லாருக்கும் டாடா, குட் பாய். சொல்லு சொல்லுப்பா, சொல்லு சொல்லு. வா வா வா. அக்னிபாத் வீரன். அக்னிபாத் ஏமாத்திட்டாங்க கான்ட்ராக்ட் வீரன். நீ ஒண்ணும் கவலைப்படாதே, நான் அக்னிபாத்தே ஒழிக்கிறான். ஒழிக்கிறான் சத்தியமா? உனக்கு நல்ல வேலையை நான் வாங்கி தரான், ஓகே? புரியுதா? அந்த நீட்டுக்கு சீர் பண்றோம், திருத்துறோம், திருத்தி மாத்தி கொண்டு வரோன்ற மாதிரி இதையும் மாத்தி கொண்டு வரோம் சொல்ல மாட்டீங்க, ஒரேடியே ஒழிச்சிருவீங்கல்ல? அந்த மாதிரி நான் கண்டிப்பா சொல்ல மாட்டான், ஓகே? சரி, நான் சொல்ல மாட்டான். சரி, வரட்டுமா? ஓகே, ஏவா ஹாட்டா இருக்கே, தண்ணி ஊத்திட்டே போ. சரி டாடா, குட் பை.